அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அறிந்த நாரதருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அதை ஒரு முனிவரிடம் கேட்டார். நாராயணன் என்றால் என்ன அர்த்தம் என்றார். முனிவர் சொன்னார், ரொம்ப சுலபம். நாரம் என்றால் தண்ணீர், அயனன் என்றால் சயனித்திருப்பவன். அவன் கடலிலே சயனம் கொண்டவன், அதனால் நாராயணன் என்றார். நாரதருக்கு இந்த பதிலில் திருப்தி இல்லை. நாராயணனிடமே சென்றார். ஐயனே, உங்களை நான் நாராயணா நாராயணா என்று துதிக்கிறேன், ஆனால் அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை. அது உன் பெயர்தானே, நீரே விளக்கம் சொல்லும் என கேட்டார். அதற்கு நாராயணன், எனக்கும் தெரியாது, எதற்கும் நீ நர்மதை கரையில் இருக்கும் வண்டிடம் போய் கேள், அதற்கு தெரியும் என கேள்விப்பட்டேன் என சொன்னார். நாரதர் வண்டிடம் ஓடினார். வண்டே, நாராயணன் என்ற பெயருக்கு அர்த்தம் தெரியுமா என்றார். இதை கேட்டவுடனே வண்டு அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து போனது. நாரதர் நாராயணனிடம் திரும்பினார். நாராயணன் என்ற நாமம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள் என்று அர்த்தம் என்றார். அப்படி நான் கேள்விப்பட்டதில்லையே என்றார் நாராயணன். எதற்கும் அதோ அந்த கிளியிடம் போய் கேள் என்று ஒரு மரத்தை நோக்கி கை நீட்டினார் பகவான். கிளியிடம் இதே கேள்வியை நாரதர் கேட்க கிளி சுருண்டு விழுந்து இறந்து போனது. நாரதருக்கு திக்கித்து விட்டது. மூச்சுக்கு 300 தடவை நாராயணா என்கிறோமே, நாமும் செத்து விடுவோமே என்ற பயத்துடன் நாராயணனிடம் வந்தார். பெருமாளே, அதற்கு அர்த்தம் அதுதான், உறுதியாகிவிட்டது என சொன்னார். நாராயணன் அதற்கு, நாரதா, அவை விதி முடிந்து இறக்கின்றன, எதற்கும் அந்த பசுவின் கன்றிடம் போய் கேள் என்றார். நாரதர் அதுக்கு, இதை நான் போய் கேட்டதும் அந்த கன்று இறந்து போக பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவம் என்னை அணுக வேண்டும் என திட்டம் போடுகிறாயா என கேட்டார். அதற்கு நாராயணன், அப்படி ஏதும் ஆகாதென்றே நினைக்கிறேன், நீ ஒரு தபஸ்வி, தபஸ்விக்கு தைரியம் வேண்டாமோ என்று உசுப்பி விட்டார் பெருமாள். நாரதரும் சற்று தைரியத்துடன் கன்றிடம் போய் கேட்க கன்றின் கதையும் முடிந்தது. நாராயணா, இனிமேல் பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவத்துக்கு என்னை ஆளாக்கிவிட்டாய், வருகிறேன் என கிளம்பியவரை பெருமாள் தடுத்தார். நாரதா, கலங்காதே, இதுவரை நீ கேட்டது பூச்சி பறவை விலங்குகளிடம், இனி காசி இளவரசனிடம் போய் கேள். அவன் மனிதனாயிற்று, அவனுக்கு ஏதும் ஆகாது என்ற நாராயணனை, அப்பா, என்னை அரச தண்டனைக்கு ஆளாக்க எத்தனை நாள் திட்டம் போட்டு வைத்திருந்தாய், முடியாதப்பா முடியாது என்ற நாரதரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். நாரதர் பயந்தபடியே இளவரசனிடம் கேட்டார். அவனுக்கு எதுவும் ஆகவில்லை. அந்த இளவரசன் நாரதரிடம், ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை சொல்பவர்களுக்கு பிறவி பிணி தீரும். நாரதரே, பண்டாய் கிளியாய் கன்றாய் உம்மின் காட்சி தந்தது நானே. உம் வாயால் நாராயணா என்ற நாமம் கேட்டு உயர்ந்த மனித பிறவி, அதிலும் செல்வங்களை எல்லாம் அனுபவிக்கத்தக்க இளவரசனாய் பிறந்தேன். இனி அருந்தவம் செய்து நாராயண மந்திரத்தை பக்தியுடன் ஓதி வைகுண்டம் செல்வேன் என்றார். மீண்டும் பிறவாத முக்தி நிலையை பெறுவேன் என்றான். நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வம் அருள்பவன், வாழ்வுக்கு பிறகு பிறவி பிணி தீர்ப்பவன் என்றல்லவா அர்த்தம் என புரிந்து கொண்டார் நாரதர். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.